குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு எலாஸ்டிக் நைட்டி தைக்க போகிறோம். அது வந்து நைட்டி வந்து சாதா நைட்டி தான், எலாஸ்டிக் கிடையாது. சாதாவிலேருந்து எலாஸ்டிக் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கிறேன். ஃபுல் லென்த் வந்து 51 எடுத்துட்டோம். அப்புறம் மார்பு ஸ்டெல்லவு ஒரு அக்கிலேருந்து 1 inch லோ பண்ணிங்க, இங்கேருந்து 4 மார்பு எடுத்துங்க, 11 inch. அதுக்கப்புறம் இடுப்பு எடுத்துங்க, இடுப்பு வந்து ஷேப் போடுறதுக்கோசம் இடுப்பு எடுத்துங்க. இடுப்பு வந்து 10 இடுப்பு. அப்புறம் கை நீளம் வந்து நான் ஒரு 5.5 வச்சுக்கிறேன், 5.5. அப்புறம் கை சுற்றளவு வந்து 6.5, டபுள் ஆகணும் 13. கால் சுற்றளவு வந்து கரெக்டாக நல்லா மடிச்சுக்குங்க. நல்லா மடிச்சுக்கிட்டு இங்கே என்ன பிரெத் வருதோ அந்த பிரெத்தை மட்டும் எடுத்துங்க. 15 இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு படம் வரைஞ்சுக்க பாருங்கள். இப்போ மொத்தம் உயரம் வந்து 51. இதில் வந்து ஷோல்டருக்கு வந்து 5 inch விட்டுருக்கோம், நெக்கு வந்து 6 inch வச்சுருக்கேன். லோ இது மினிமம் வந்து 6 inch லோ டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் மடியத்துக்கோசம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch விட்டுருக்கேன். மார்பு ஸ்டில் வந்து 11, அந்த 11 போட்டுட்டேன். மறுபடியும் அந்த 11 டியூப்ஸை 5.5 பண்ண வரும். எக்ஸ்ட்ரா சைடு சீமுக்கு 2 inch கொடுத்தோம், 7.5 வரும். அப்போ இங்கேருந்து 7.5 இந்த கை வளை மாதிரி வரைஞ்சிடணும். அப்புறம் இடுப்பு வந்து 10, டேரெக்டாக 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் கை நீளம் கை நான் தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த படத்தை மட்டும் பாருங்கள். ஃபுல் லென்த் வந்து 51, மேலே இருந்து 51 எங்கே இருந்தால் அதை மார்க் பண்ணிங்க. ஷோல்டர் வந்து 5 inch. இந்த இதுக்கு மடிப்பு வந்து கம்பல்சரி, இந்த பக்கம் இங்கே மடிப்பு வரும், மேலே மடிப்பு வரணும். ஓகே ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 5, லோ வந்து 6, அதே 6 இங்கே எடுங்க, எடுத்துட்டு கோடு போட்டுங்க. இந்த கூட நீட்டாக இப்படி போட்டுங்க, இதை பாக்ஸ் போட்டுங்க 5. அப்புறம் 1 inch எலாஸ்டிக், எலாஸ்டிக் தைக்கிறதுக்கோசம் 1 inch விடுங்க இங்கே, அதுவும் இந்த கோடு போட்டுங்க. அப்புறம் மார்பு வந்து 11 வந்தது இல்லை, அந்த 11 அப்படியே மார்க் பண்ணிங்க. 11. அப்புறம் இது முக்கியமாக இதை கவனிங்க, அந்த 11 வந்து 2 பிடிச்சா 5.5 எக்ஸ்ட்ரா 2 inch கொட்டினா 7.5 வரும். இங்கேருந்து 7.5 ஃபஸ்ட்டு ஒரு 3 inch நேராக வைங்க, ஏதாச்சும் அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். 7.5 எங்கே வந்தால் அது மார்க் பண்ண, அதுதான் இந்த ஆம்புக்குள் நீங்கள் மனசில் ஏற்றிக்குங்க. மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த படம் வரைஞ்சால் வந்துடும். இந்த பாருங்க, இது அளந்து பார்த்தா 7.5 வரணும், 7.5 இதான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இடுப்பு ஸ்டைலில் வந்து 10, வந்து ஃபிட்டிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா தருங்க, ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா இருந்தீங்களா, 10னா 2 12 வரும். இந்த 12 மார்க் பண்ணிக்கலாம் இங்கே, இது இந்த ஷேப் இப்படி எடுத்துங்க. வந்துட்டு அப்படியே லா லூஸ் நம்ம என்ன லூஸு ஃபுல்லாக நைட்டு லூஸ் தானே, அப்படி ஃபுல்லாக லூஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். லூஸ் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கலாம். லூஸ் நைட்டி ஆக்சுவலாக நைட்டி லூஸாக தான் இருக்கும், அதான் லூஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கட்டிங் பண்ணிங்கன்னா இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இதை அளந்து பார்த்தா 12 வரணும், இது 12, அகலம் வந்து 5 வரணும். 5 நீங்கள் பாதி அமைச்சா 2.5 வந்துடும். இது ரெண்டு தோல் பட்டை, ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு தோல் பட்டை. இது இது வந்து இந்த தோல் பட்டிக்கு, இது இங்கே வந்துடும். நான் சொல் நெக்ஸ்ட் கை பாருங்கள், ஃபோர் ஃபோல்டிங் கைக்கு, 1 2 3 4 ஃபோர் ஃபோல்டிங் பண்ணுங்கள். ஹைட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கோ, கை நீளம் வந்து 6.5 எடுத்துங்க எடுத்துங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா
அகலம் வந்து மார்பு வந்து 11 வருதுங்களே, 11 2 இன்ச் மைனஸ் பண்ணால் 9 இன்ச் வரும். 9 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த 9 இன்ச் எடுத்து கூட போட்டுருங்க, இந்த பாக்ஸ் போட்டுருங்க. அப்படி இங்கேருந்து ஒரு 2 இன்ச் எடுத்து இது ஒரு 2 இன்ச் எடுத்துங்க. லோ மினிமம் 2 போதும். எடுத்து லைட்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற பாருங்கள். இந்த ஆம் கோல் செக் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்ல பாருங்க. இந்த 1 இன்ச்சு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த 12 வந்து 2 ஆக்கிங்க. இப்படி 2 மடிச்சிடுங்க. இவ்வளோத்துக்கு இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு இந்த ஆம் செக் பண்ணுறது அடையாளம் இந்த பாருங்க. கண்டிப்பாக இது உள்ள ஒரு 1/2 உள்ளே போயிடுமா? இப்படி வச்சுங்க. இது கரெக்டாக இப்படி வச்சுட்டே வாங்க. இழுக்காமல் பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்போ வந்து ஆம் கோல் பெருசாக போது பாருங்கள். அப்போ நம்ம இதை எக்ஸஸ் பண்ணிடணும். வந்துடும். அதுக்கப்புறம் கட்டிங் பாருங்க. இந்த சோலர் டிப்புக்கு ஒரு அடையாளம் கொடுத்துங்க, அவ்வளோதான். இதில் செகண்ட் ஷேப்லாம் வராது. ஏன் வராதுன்னா நைட்டி லூஸ் மாடலில், லூஸ் மாடலுக்கு செகண்ட் ஷேப் வராது, அவ்வளோதான். இது வந்து நைட்டி கை தைக்க சொல்லி தரேன் பாருங்கள்.